இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு ட்ராமா தான் பார்க்க போகிறோம். அப்படியே டைட்டில் என்னன்னா நைட் மதர். இது வந்து யார் எழுதியிருக்கான்னா மார்ஷா நார்மன். போ ட்ராமா பார்க்கலாம். இந்த ட்ராமா வந்து எதை பேஸ் பண்ணி வந்து எழுதியிருக்காங்கன்னா சைக்காலஜியை பேஸ் பண்ணி தான் எழுதியிருக்காங்க. அண்ட் இந்த ட்ராமா வந்து பல்சர் ப்ரைஸும் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கு. கேரக்டர்ஸ் பார்க்கலாம். இதில் வந்து மெயின் கேரக்டர் வந்து வர்றது யாருன்னா ஜெஸி கேட்ஸ். இவங்க வந்து ஒரு டிசீஸ்னால் வந்து அஃபெக்ட் ஆகியிருப்பாங்க. என்ன டிசீஸ்னா எபிலெட்டிக். அண்ட் செகண்ட் கேரக்டர் தெல்மா கேட்ஸ். இவங்க வந்து யாருன்னா ஜெஸி கேட்ஸுடைய மதர். நெக்ஸ்ட் கேரக்டர் சிசிலி. இது வந்து யாருன்னா ஜெஸி கேட்ஸுடைய ஹஸ்பண்ட். நெக்ஸ்ட்டு ஜெஸி கேட் அண்ட் செல்சிக்கு வந்து ஒரு சன் இருக்காங்க. அவங்க வந்து யாருன்னா ரிக்கி. நெக்ஸ்ட் கேரக்டர் டாசன். டாசன் வந்து யாருன்னா ஜெஸி கேட்ஸ் உடைய பிரதர் அண்ட் தெல்மா உடைய சன். நெக்ஸ்ட் கேரக்டர் ரொலட்டா. இவங்க வந்து யாருன்னா த டாசன் உடைய ஒய்ஃப். ஓகே, சம்மரி பார்க்கலாம். ப்ளே வந்து எப்போ வந்து பிகின் ஆகுதுன்னா ஒரு சாட்டர்டே நைட்டு தான் வந்து பிகின் ஆகுது. இந்த ஜெஸி கேட் அண்ட் அவங்களுடைய மதர் தெல்மா வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஜெஸி கேட் வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து என்ன கேட்குறாங்க, எனக்கு ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டு கொடுங்க. அதுக்கப்புறமா அவங்க அப்பா வந்து முன்னாடி வந்து மிலிட்ரியில் வந்து இருந்திருப்பாங்க. இப்போ அவங்க அப்பா வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ அவங்க அப்பா வந்து மிலிட்ரியெலாம் இருந்த கன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கன்னை இப்போ வந்து ஜெஸி கேட்ஸ் வந்து அவங்களுடைய மதர்கிட்ட வந்து கேட்குறாங்க. ஸோ அவங்க அம்மாவும் வந்து கன் எங்கே இருக்குது அப்படின்னுள்ளதை வந்து காமிச்சு கொடுத்துருக்காங்க. அவங்க அப்பா வந்து அந்த கன்னை வந்து எங்கே வச்சுருந்துருக்காருன்னா ஒரு ஷூ பாக்ஸில் வந்து வச்சு அங்கே ஹைட் பண்ணி வச்சிருப்பாரு. ஸோ அந்த பாக்ஸ் வந்து இப்போ ரொம்பவே வந்து டஸ்ட்டாக இருக்குது. ஸோ அந்த டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணி ஜெஸி கேட் வந்து அந்த கன்னை வந்து எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஜெஸி கேட் வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து சூசைட் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே அவங்க அம்மா வந்து ஷாக் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா அவள் மேபி வந்து ஜோக்குக்கு சொல்கிறாளா இருக்கும் அப்படின்னுள்ளதையும் வந்து திங்க் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு அவங்க அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கன் இருக்குது ஆனால் அதில் வந்து புல்லட் போட்டால் தானே அது வந்து ஃபயர் ஆகும், அப்போ தானே உனக்கு வந்து சூசைட் பண்ண முடியும். நான் வந்து உனக்கு வந்து கன் இருக்கிற இடம் மட்டும்தானே காமிச்சு தந்திருக்கேன், புல்லட் எங்கே இருக்குதுன்னு உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஜெஸி கேட் கிட்டே வந்து கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஜெஸி கேட் வந்து சூசைட் பண்ணுறதுக்காக வந்து எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. வீடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து இறந்ததுக்கப்புறம் அம்மா கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு ஒரு கான்செப்ட்லாம் வந்து வீட்டில் என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் வந்து செய்கிறாங்க. அண்ட் மதர் வந்து இப்போ வந்து நிறைய அட்வைஸ் வந்து ஜெஸி கேட்ஸுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் ஜெஸி கேட் வந்து அம்மா கிட்ட வந்து டார்க் சாக்லேட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கேட்குறாங்க. நார்மலாக அவங்களுக்கு வந்து டார்க் சாக்லேட் பிடிக்காது, பட் டார்க் சாக்லேட் ப்ரிப்பேர் பண்ணி கேட்குறாங்க. அம்மாவும் வந்து டார்க் சாக்லேட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் ஜெஸி கேட் வந்து அவங்களுடைய ஃபியூனரலுக்கு தேவையான விஷயங்கள் கூட வந்து ஜெஸி கேட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் பார்த்ததுமே வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் பயம் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அம்மா வந்து எப்படியாவது ஜெஸி கேட்டுக்கு மைண்ட் செட்டை வந்து சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி அண்ட் ரிலேஷனை பற்றியெல்லாம் நிறைய விஷயங்கள் இவ்வளோ நாளும் பேசாத நிறைய விஷயங்கள் எல்லாம் வந்து மதம் வந்து ஜெஸி கேட் கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஜெஸி கேட் வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்யூச்சர் வந்து எதுவுமே வந்து கிடையாது. ஃப்யூச்சர் வந்து அதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக எதை வந்து சொல்கிறாங்கன்னா பஸ் ட்ராவல். நான் இந்த பிளேஸ்லேருந்து ஏறி அடுத்த ஸ்டாப்பில் போய் இறங்கினாலும் ஒன்று தான், இல்லை பஸ் எங்கே போய் நிற்கிது அந்த ஸ்டாப்பில் போய் இறங்கினாலும் லைஃப் ஒன்று தான் அப்படின்னு உள்ள ஒரு கான்செப்டில் வந்து சொல்கிறாங்க. அண்ட் ஜெஸி கேட் வந்து வீட்டிலேருந்து வெளியே போகிறது வந்து அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு மட்டும்தான். நம்ம ஃபர்ஸ்ட் கேரக்டர்ஸில் பார்த்தது டைமே பார்த்தோம் அவங்களுக்கு வந்து ஒரு டிசீஸ் இருக்குது அப்படின்னு எபிலெட்டிக். ஸோ அந்த டைம் அதுக்கு மட்டும்தான் அவங்க வந்து வீட்டிலேருந்து வெளியே போகிறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும்தான் போகிறாங்க. நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம் ஜெஸி கேட் வந்து மேரீடு விமன், பட் அவங்க வந்து சேர்ந்தில் அவங்க வந்து செப்பரேட் ஆகியிருக்காங்க. ஏன் செப்பரேட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்க்கலாம். இவங்க ஜெஸி கேட் வந்து ஸ்மோக் பண்ணுவாங்க, இது வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து பிடிக்காது. அதனால் அவர் ஹஸ்பண்ட் வந்து ரெண்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று நீ வந்து ஸ்மோக் பண்ணு, ஸ்மோக்கை வந்து ஸ்டாப் பண்ணு, இல்லைனா என்னை டைவர்ஸ் பண்ணிடு அப்படின்னு. ஸோ அவங்க வந்து ஸ்மோக்கிங் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ஸ் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ ரெண்டு பேருமே வந்து செப்பரேட்டாக இருக்கிறாங்க. பட் ஆல்சோ ஜெஸி கேட் அவங்க வந்து அவங்களுடைய ஹஸ்பண்டை வந்து லவ் பண்ணுறாங்க. அண்ட் இவங்களுடைய சன் நம்ம பார்த்தோம், அவன் வந்து தீஃபாக இருக்கான். இப்போ ஜெஸி கேட் வந்து என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா இவங்க கேரக்டர் வந்து சேஞ்ச் ஆகும், இந்த பையன் வந்து கொஞ்சம் வளர வளர கேரக்டர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் மதர் வந்து ஜெஸி கேட்டுக்கு வந்து நிறைய சீக்ரெட்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் சீக்ரெட்டாக வந்து என்ன சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா
சீக்ரெட் வந்து அம்மா வந்து ஜெசிகேட்கிட்ட வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உனக்கு எபிலேட்டிக் வரது வந்து நீ ஹார்ஸ்லேருந்து விழுந்து வரது அப்படின் தான் வந்து முன்னாடி அவங்க அம்மா வந்து அவங்கக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஸோ நீ வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஹார்ஸ்லேருந்து கீழே விழுந்த, அதுலேருந்து உனக்கு எபிலேட்டிக் வரது அப்படின் வந்து அம்மா வந்து சொல்லியிருப்பாங்க. பட் இப்போ வந்து அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு வந்து எபிலேட்டிக் வந்து வரது வந்து ஜெனரேஷன் பை ஜெனரேஷன் உன் அப்பாவுக்கும் வந்து வரும், அதனால தான் உனக்கு வருது அப்படின் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சீக்ரெட்டை வந்து சொல்கிறாங்க. தென் செகண்ட் சீக்ரெட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மாவுடைய மேரேஜ் லைஃப்பும் வந்து எம்டியாக தான் இருந்து அப்படின்னு உள்ள கான்செப்டை வந்து சொல்கிறாங்க. அண்ட் ஃபாதர் வந்து இறந்த டைமில் வந்து அம்மா வந்து வெப் சீரீஸ் வந்து பார்த்துட்டு இருந்தாங்களே, அவங்களும் வந்து அவ்வளோ க்ளோஸ் இல்லை பட் ஒரு ஃபைட்டிங் மூடில் வந்து இருந்திருக்காங்க அந்த எண்ட் ஆஃப் தி டெத்தில். ஸோ அம்மா வந்து சீரியல் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க, வெப் சீரீஸ் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஃபாதர் டெத் டைமில் வந்து அவங்களுடைய டாட்டர் ஜெசிகேட் கிட்ட தான் வந்து ஏதோ வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த ஜெசிகேட்டும் வந்து அந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட இதுவரை சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஜெசிகேட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க அம்மா இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறதுனால ஜெசிகேட் வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து நைட் மதர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமில் போய் டோரை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிட்டாங்களாம். தென் அம்மாவுக்கு வந்து கன் சவுண்டு வந்து கேட்குதா. தென் அம்மா வந்து அவங்களுடைய சன்னை வந்து கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோதான் இதில் இந்த அந்த நைட் மதர் அவங்க அப்படின்னு சொன்னதுலேருந்து தான் இந்த ட்ராமாவுக்கு வந்து நைட் மதர் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் எடுத்திருக்காங்க. ஸோ இவ்வளோதான் நைட் மதர் ட்ராமா. இதெல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோம் நம்புகிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ்னால் காமெண்ட் பண்ணுங்கள். லிட்ரேச்சர் ரிலேட்டடாக வேறு ஏதாவது வீடியோஸ் வேணாலும் காமெண்ட் பண்ணுங்கள்.